இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புறதா இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்றது ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம், தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பார். நம்புவேன் என்னை சூருவரை, நம்புவேன் என்னை சூரு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 4 இறைவசனங்கள் 43-54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்று இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த விற்பாடு செய்த 2வது அருமடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நமக்கு தருகிற ஒரு சிறந்த சிந்தனை இதுதான். நம்முடைய மகத்தான கடவுளிடத்தில், இந்த பெரிய கடவுளிடத்தில் சிறிதளவு நம்பிக்கை வைத்தாலே உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை சமாதானத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டு கொண்ட ஒரு மனிதருடைய நிகழ்ச்சி இன்றைய நாளினுடைய நற்செய்தியாக நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரான அந்த கப்பர்நாகமை விட்டு வேறு இடத்துக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக புற இனத்து இடம் என்று சொல்லப்படுகிற கலிலேயாவிற்கு வந்திருக்கிறார். காரணம், அவருடைய சொந்த ஊரிலேயே அவருடைய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை அந்த பூமியிலே செய்திருக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் அவருடைய கடந்த காலத்தை வைத்து அவரை திருப்பிடுகிறார்கள். இவர் தச்சருடைய மகன் தானே என்று அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் வெளியில அந்த புற இனத்துக்கு வரும்பொழுது அவர்கள் அவரை மரியாதையோடு இறைவாக்கினர் என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதன் எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒன்றுதான். நமக்கு பிடித்தமானவர்கள், நம்மை அன்பு செய்வர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் வெளியில் இருக்கிறவங்கள நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்மை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் நம்முடைய தரம் தெரியாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்மை தெரியாதவர்கள், அறியாதவர்கள் நம்முடைய தரத்தை உணர்ந்து நம்மை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இது வாழ்க்கையினுடைய நிதர்சனம். ஆண்டவருக்கே அப்படிதான் நடந்தது, நமக்கும் நடக்கும். எல்லா நேரத்திலையும் இந்த காமன் கம்போஸ்ட்னு சொல்வார்களே, சாந்தமாக எல்லா நேரத்திலும் ஒரே மனப்பாங்கோடு இருக்க இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நற்செய்தியில ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய மகனுக்கு சுகம் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஓரோடி வருகிறார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கணும், அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இன்று தன்னுடைய மகன் இறந்து போகிற அந்த தருவாயில் இருக்கிற தன்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவிடத்துல 25 மைல் தூரம் ஓடோடி வருகிறார். இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நற்செய்திகளிலே இன்னொருவர் கூட இப்படி ஆண்டவரிடத்துல வந்தது நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். மத்தேய நற்செய்தியிலே 8:13 நூற்றுவ தலைவன் இயேசுவிடத்துல வந்து, ஐயா, என்னுடைய பணியால் சாக கிடக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும், இந்த வார்த்தை என்னுடைய பணியாளை குணப்படுத்தும் என்று அபரிவிதமான நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கிறார். இந்த ஒரு அபரிவிதமான நம்பிக்கை ஆண்டவர் மெச்சிக்கொள்வதை அங்கே நாம் பார்க்கிறோம். இன்று இந்த இரண்டு பேருக்கும், இந்த அரசு அதிகாரிக்கும் நூற்றுவ தலைவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவர் மேல அபரிவிதமான நம்பிக்கை வைக்கிறான். அந்த அரசு அதிகாரியோ இறந்து போகிற தருவாயில் இருக்கிற தன்னுடைய மகன் சுகம் பெற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்று ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த அரசு அதிகாரியை போலத்தான் பல நேரத்துல நாம் நடந்து வருகிறோம். நமக்கு தேவைகள் என்று வரும்பொழுது, வாழ்க்கையில துன்ப துயரங்கள், வருத்தங்கள், இன்னல்கள், இடையூறுகள் தொடர்ந்து வரும்பொழுது, குடும்பத்துல பிரச்சனை வரும்பொழுது, வாழ்க்கையில தோல்விகளுக்கு மேல தோல்விகளை சந்திக்கும் பொழுது கடவுள் கண்ணுக்கு வராரு. கடவுள்கிட்ட நாம் ஓடோடி வருகிறோம். குறிப்பா பெற்றோர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத பொழுது, அவங்க இன்டர்வியூக்கு போகும் பொழுது, சரியா படிக்காத பொழுது, முக்கியமான தேர்வுகளை எழுதும் பொழுது கடவுள்கிட்ட ஜெபம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை சற்றே சோதித்து பார்ப்போம். நாமும் கூட வெறும் தேவைகள் ஏற்படும் பொழுது, தொல்லைகள் நம்முடைய வாழ்க்கையில தினம் தினம் வரும் பொழுது, வேதனை சோதனைகளை நம்மால் சந்திக்க முடியாத பொழுது, தோல்விகளை கண்டு பயந்து ஓடும் பொழுது கடவுள்கிட்ட வரவங்களா? அப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் இன்று மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யோவான் அச்சியிலே 3:15 இவ்வாறு சொல்லுகிறது, இறைமகன் மீது நம்பிக்கை கொள்வோர் எல்லாருமே நிலை வாழ்வை பெறுவர். ஆண்டவர் மேல நாம சிறிதளவுக்கு நம்பிக்கை வைத்தாலும் அதை முழுமையாக வைக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு முழுமையான நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்க நம்மையே நாம் மாற்றிக்கொள்வோம். இப்பொழுது ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு தூரம் சென்றாலும், எங்களுடைய தேவைகளில் மட்டும் உம்மிடம் நெருங்கி வந்தாலும், நீர் எங்களை உதறிவிடாமல், தூர எரிந்து விடாமல் கூட்டி சேர்த்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில சிறிதளவு நம்பிக்கை உமீது வைத்தாலும், அது இனி முழுமையாக மாறக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு நிரம்ப தந்திரலும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நாங்கள் என்றுமே உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த வரத்தை எங்கள் எல்லாருக்குமே நிரம்ப தந்திரலும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களை, உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும், யார் போனாலும், பாதையெல்லாம் தடை கற்கள் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், காரிருள் இருந்தாலும், நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும், நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், நான் இயேசு ஒருவரை